கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஒரு சயின்டிபிக் டேர்ம் தான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு கேல்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சுனா நிறைய நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படி ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்ட் பண்ணுது ஏஜென்டா ஆக்ட் பண்ணுது அதுக்கான அந்த ஹாஃப் ரியாக்சன்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அது நமக்கு ஈஸியா இருக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோவில் இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் ஒரு காம்பவுண்டை கொடுத்து அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ண சொன்னா நீங்க பிராக்ஷன் ஆப் அ செகண்ட்ல அந்த காம்பவுண்ட பார்த்தே அந்த ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ற அளவுக்கு நீங்க இதில் வெல்வெர்ஸ்டா இருக்கணும் ஓகே பட் ஆக்சிடேஷன் நம்பர் புரிஞ்சிக்கணும்னா சில பேசிக் டேர்ம்ஸ் நீங்க நல்ல தரவா புரிஞ்சிருக்கணும் அப்பதான் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கெமிக்கல் ஸ்பீஷீஸ் இந்த மூணு கேட்டகரிஸ்ல கொண்டு வந்துடலாம் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அயோன்ஸ் இந்த மூணுமே உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான டேர்ம்ஸ் தான் இப்ப ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க சிங்கிளா இருக்கக்கூடியது எல்லாமே ஆட்டம்ஸ் தான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இப்ப இனர்ட் கேஸஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அட்டாமிக் ஸ்டேட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ரேடான் அது மட்டும் இல்லாம மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அயான் காப்பர் அலுமினியம் சோடியம் மெக்னீசியம் பாருங்க இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் தான் இருக்கு அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கு ஓகே ஸோ இப்படி இருக்கிறது தான் நம்ம ஆட்டம் சொல்லுவோம் இப்ப மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஆட்டம்ஸ் ஒன்னா கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் இப்ப ஒரு ஆட்டம் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் கூட கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறத நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எலிமெண்ட்ஸ் இதுவும் எலிமெண்ட்ஸ் தான் எலிமெண்ட்ஸ் இன் அட்டாமிக் ஸ்டேட் இப்ப எலிமெண்ட்ஸ் ஒரே ஒரே கைண்ட் ஆஃப் பர்சன் தான் இருக்கணும் ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கணும் அது அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கிறப்ப அதையும் எலிமெண்ட்னு சொல்லுவோம் ஸோ ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறது மாலிகூல்ஸ் இப்ப ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்னா சேர்ந்து எச் டூ ரெண்டு குளோரின் ஒன்னா சேர்ந்து சிஎல் டூ ரெண்டு ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்து ஓ டூ ரெண்டு நைட்ரஜன் ஒன்னா சேர்ந்து என் டூ இது மாதிரி நம்ம சொல்லிட்டு போலாம் இப்போ ஓ கூட சொல்லலாம் மூணு ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்து ஓ த்ரீ ஓசோன் இது எல்லாமே எலிமெண்ட்ஸ் பிகாஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்குங்க ரைட் இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் மாலிகூல்ஸ்னாலே ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற ஸ்பீஷீஸ் தான் நம்ம மாலிகூல்ஸ் சொல்றோம் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறப்ப எலிமெண்ட்ஸ் சொல்றோம் டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறப்ப காம்பவுண்ட்ஸ் சொல்றோம் இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி எச் டூ ஓ கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைட் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி அமோனியா ஹைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சிஜன் மூணு விதமான ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி சல்பியூரிக் ஆசிட் சோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் பட் தீஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் அதனால இதை காம்பவுண்ட்ஸ்யான்ஸ் சொல்றப்ப இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்கிறப்ப அதை கேட் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்இ டூ பிளஸ் ஏஎல் த்ரீ பிளஸ் இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் ஆன் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓ த்ரீ டூ மைனஸ் எஸ் டூ மைனஸ் சிஎல் மைனஸ் இதெல்லாம் பாருங்க நெகட்டிவ்லி சார்ஜு பார்ட்டிகல்ஸ் அதனால அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதுல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க கெமிக்கல் ஸ்பீஷிஸ் தனியா இருக்கலாம் அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கலாம் கெமிக்கல் ஸ்பீஷிஸ் இந்த மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் கம்பைன் ஆகி இருக்கலாம் கெமிக்கல் ஸ்பீசிஸ் ஐட்டம்ஸ் கம்பைன் ஆகி காம்பவுண்ட்ஸா இருக்கலாம் கெமிக்கல் ஸ்பீசிஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் கேட்டயான்ஸா இருக்கலாம் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆனான்ஸ் இருக்கலாம் ஓகே இப்ப இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா இதை தவிர மீதி எல்லாத்திலயும் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கம்பைன் ஆகி இருக்கு இப்போ ஆட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம் ஒரு ஒரு ஆட்டம்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் தான் இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன் ஆகி மாலிக்யூலை ஃபார்ம் பண்றப்ப இந்த எலக்ட்ரான்ஸ ஒன்னு கொடுத்தோ இல்ல வாங்கியோ பாண்ட ஃபார்ம் பண்ணும் அந்த மாதிரி ஃபார்ம் பண்றப்ப நம்பர் ஆஃப் கொடுத்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்கும் லாஸ்டா இருக்கும் சப்போஸ் வாங்கி பாண்டை ஃபார்ம் பண்ணிச்சுனா எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின்டா இருக்கும் ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஆக்சிடேஷன் நம்பர் சில டைம்ல இது மாதிரி அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கிறப்ப அது அதுவா இருக்கும் எந்த எலக்ட்ரான்ஸையும் யாருக்கும் கொடுக்காது அப்போ அதோட எலக்ட்ரான்ஸ் தான் அதுகிட்ட இருக்கும் ஸோ அப்போ வந்து அதுக்கு அந்த சார்ஜ் சார்ஜ் வந்து ஜீரோ ஜீரோன்றப்ப நம்ம போட மாட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணுவோம் நெகட்டிவ் சார்ஜா இருந்தா சார்ஜ் மென்ஷன் பண்ணுவோம் இப்ப இங்க சார்ஜ் இல்ல எங்க ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமா சோ நியூட்ரலா இருக்கிறப்ப சார்ஜ் ஜீரோ அத வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் நியூட்ரலா இருக்கிற மாலிக்யூல் மாலிக்யூலுக்கும் சார்ஜ் ஜீரோவா இருக்கும் ஆர் நியூட்ரலா இருக்கிறப்ப அதுல இருக்கிற சேம் எலிமெண்ட் அதாவது சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அப்பையும் அந்த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ்க்கு சார்ஜ் ஜீரோ தான் சோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு சோ தான் நம்ம வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அத டிஸ்கஸ் பண்ண போறோம் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர் இப்ப சிபிஎஸ்இ புக்ல ஆகட்டும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல ஆகட்டும் டெபினேஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு பட் மீனிங் பாத்தீங்கன்னா சேம் தான் ஆக்சிடேஷன் நம்பருக்கான சிபிஎஸ்இ டெபினிஷன் பாருங்க ஆக்சிடேஷன் நம்பர் டினோட்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அன் எலிமெண்ட் இன் அ காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் அசர்டைன்ட் அக்கார்டிங் டு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார்முலேட்டட் ஆன் த பேசிஸ் அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அது எதோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் பேர் இன் அ கோவல் அண்ட் பாண்ட் பிலாங்ஸ் என்டையர்லி டு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் சப்போஸ் கோவல் அண்ட் பேண்ட் வச்சு சொல்றோம்னா ஒரு கோவல் அண்ட் பேண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா தான் எலக்ட்ரான் பேர்னு சொல்றாங்க அந்த எலக்ட்ரான் பேரை ஒரு பர்டிகுலர் ஆட்டம்க்கே நம்ம கொடுத்துருக்கணும் பாண்டு ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் இருக்கு அந்த பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பாண்ட் இருந்தா கூட ஒருத்தருக்கே கொடுத்துருக்கோம் அது யாருக்கு கொடுக்கணும்னு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்க்கு கொடுக்கணும் சோ அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கு எலக்ட்ரான் போயிடும் ஒருத்தருக்கு எலக்ட்ரான் இல்லாமல் போயிடும் அப்ப நான் சொன்ன கான்செப்ட் வரும் அதை வச்சு அந்த நம்பரை நம்ம வந்து டினோட் பண்ணலாம் தான் சிபிஎஸ்சி டெஃபினிஷன் ஸ்டேட் போர்ட் டெஃபினிஷன் பாருங்க இட் இஸ் த இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் வென் ஆல் அதர் த காம்பவுண்ட் பீன் ரிமூவ் இன் தேர் யூஷுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அசைன் அக்கார்டிங் டு செட் ஆஃப் ரூல்ஸ் இப்போ என்ன இதுக்கு அர்த்தம்னா இப்ப சல்ஃபர் இருக்கு சல்ஃபரோட இப்போ ஹெச் டூ எஸ் ஓர் இருக்கு ஹெச் சல்ஃபரோட எஸ் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் அன் இமேஜினரி சார்ஜ் லெப்ட் ஆன் திஸ் ஆட்டம் இந்த ஆட்டம்ல ஒரு இமேஜினரி சார்ஜ் இருக்கு எப்பனா இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடணும் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடணும் எதோட ரிமூவ் பண்ணணும்னா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல அந்த ரூல்ஸ்ல ஆக்சிஜனுக்கு இப்படித்தான் இவ்வளவுதான் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கலாம் ஹைட்ரஜனுக்கு இவ்வளவுதான் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அந்த சார்ஜோட இந்த ஆக்ஸிஜனையும் ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணிட்டா இப்ப சார்ஜோட ரிமூவ் பண்ணிருவோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு சார்ஜ் வரும்ல அப்ப அந்த இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் தட் பர்டிகுலர் ஆட்டம் தான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சொல்லுது ஓ இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கேல்குலேட் பண்றதுக்கான ரூல்ஸ் பார்க்கலாம் எலிமெண்டல் ஆட்டம்ஸ் எலிமெண்டல் ஆட்டம்ஸ்னா அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆட்டம்ஸ் சொன்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிங்கிள் சிங்கிளா இருக்கிறது தான் ஆட்டம்ஸ் அது அதே மாதிரி தான் இன் நேச்சர் எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு சோடியம் நியான் அயான் கிரிப்டான் மெக்னீஷியம் நீங்க எதை வேணா சொல்லலாம் இந்த மாதிரி இதெல்லாம் எலிமென்ட்ஸ் ஆனா அட்டாமிக் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும் அதாவது இயல்பாக இருக்கும் நம்ம எலிமெண்டல் இந்த மாதிரி ஸ்பீஷீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் இப்ப நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இப்ப நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க H2 இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் ஓ டூ இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் H2O NH3 H2SO4 த்ரீ இந்த மாதிரி நிறைய மோலிக்யூல்ஸை நீங்க எழுதலாம் இந்த மாலிக்யூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற மாலிக்யூல்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற மாலிக்யூல்ஸ் இருக்கு பட் வாட் எவர் இட் இஸ் நியூட்ரல் மாலிக்யூல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் தட் இஸ் ஆக்சிடேஷன் இஸ் ஜீரோ நெக்ஸ்ட் என்னன்னு மோனோ அட்டோமிக் அயான் இந்த மோனோ அட்டாமிக் அயோன்ல ஒன்னு இருக்கு மோனோனா சிங்கிள் அட்டாமிக் ஆட்டமா இருக்கணும் பட் அது ஒரு அயோனா இருக்கணும் இப்ப நான் எக்ஸாம்பிள் எழுதினா உங்களுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் என் பிளஸ் சி டூ பிளஸ் சிஎல் மைனஸ் ஓகே ஓ டூ மைனஸ் இதெல்லாம் அயான்ஸ் ஆனா பாத்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு பட் அயோன்ஸ் எல்லாமே பாருங்க சார்ஜ்டா இருக்கு மோனோ அட்டாமிக் அயோன்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட சார்ஜ் தான் நம்பர் மோனோ அட்டாமிக் அயோனுக்கு இஸ் ஈக்வல் டு இட்ஸ் சார்ஜ் அப்ப என் பிளஸ் பாருங்க ஒரு பிளஸ் இருக்கா பிளஸ் ஒன் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சியு டூ பிளஸ் இருக்கா சோ பிளஸ் டூ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சிஎல் மைனஸ் இருக்கா சோ மைனஸ் ஒன் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓக்கு டூ மைனஸ் இருக்கா சோ மைனஸ் டூ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஒரு மாலிக்யூலோ ஆர் அயோனையோ எடுத்துக்கிறோம் அதுல ஆட்டம்ஸ் இருக்கு இப்போ என்னன்னா ஒரு ஒரு ஆட்டம்க்கு கண்டிப்பா ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா அந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம் நம்ம ஆட் பண்றோம் ஆட் பண்ணா அதோட எதுக்கு இருக்கும் ஆர் நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இப்ப மாலிக்யூல்ஸ்க்கு பார்க்கலாம் அயான்ஸ்க்கு பார்க்கலாம் இப்ப மாலிக்யூல் அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு சல்பர் ஆட்டம் நாலு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை எல்லாத்தையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஈக்குவல் டு சீரோவா இருக்கும் ஏன்னா இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் அப்ப பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் சொன்ன பிராக்கெட்ல ஹைட்ரஜன் போட்டோன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் ஒரு சல்பர் பிளஸ் நாலு ஆக்சிஜன் சோ அடுத்த ஸ்டெப்ல நீங்க இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம ஜீரோக்கு தான் ஈக்குவேட் பண்ணணும் பிகாஸ் திஸ் இஸ் அ நியூட்ரல் மாலிக்யூல் இப்ப அயோன்ஸ் வரப்ப ரெண்டு விதமான அயோன் இருக்கு ஒன்னு வந்து பாசிட்டிவ் அயோன் இன்னொன்று வந்து நெகட்டிவ் அயான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் அயானுக்கு இப்போ என் ஓ பிளஸ்னு ஒரு அயான் இருக்கு அப்போ நீங்க இதில் என் இருக்கு ஓ இருக்கு ஒரு எண் ஸோ ஒரு எண் பிளஸ் ஒரு ஓ அப்படின்னா என்ன அர்த்தம் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் ஒன் ஒன் தான் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈக்வல் டு த சார்ஜ் ஆஃப் த நெட் சார்ஜ் ஆஃப் அயான் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்னு நீங்க சொல்லணும் இப்போ சப்போஸ் நெகட்டிவ் அயான் அப்படின்னா இப்போ சிஓ த்ரீ டூ மைனஸ்னு இருக்குது ஒரு அயான் இது ஒரு நெகட்டிவ் அயான் இப்போ கார்பன் இருக்கா எத்தனை கார்பன் இருக்குது ஒரு கார்பன் இருக்கு அதோட ஆக்சிஜேஷன் பிளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது த்ரீ ஆக்சிஜன் அப்போது த்ரீ இன்டூ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் நெட் சார்ஜ் ஆன் த அயான் மைனஸ் டூ ஓகே அது பாசிட்டிவ் அயோனா இருந்தாலும் சரி நெகட்டிவ் அயோனா இருந்தாலும் சரி சம் ஆஃப் த த த த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி டு நெட் சார்ஜ் அயோன் இதெல்லாம் திரு ரூல்ஸ் தான் நவ் லெட்டர் மூவ் ஆன் டு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் இதுல ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஒன் அல்கலி மெட்டலான்ஸ் யாரு லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் ஓகே சோ இவங்க எல்லாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஆக்சிடேஷன் நம்பரும் பிளஸ் ஒன்னு தான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் அல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ இப்போ அல்கலைன் ஏர்த் மெட்டல்ஸ்னா மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் ரேடியம் இப்ப இவங்க எல்லாருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் டூ இருக்கு எப்பவுமே பிளஸ் ஒன்னா இருக்கு எக்ஸப்ட் அந்த ஹைட்ரஜன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்ல இருக்கிறப்ப அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் ஒன்னா இருக்கு இதை நீங்க மறக்கவே கூடாது நெக்ஸ்ட் ஹாலஜன்ஸ் ஹாலஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் மைனஸ் ஒன்னு தான் எல்லா ஸ்டேட் மைனஸ் ஒன்னாக தான் இருக்கு பட் இந்த குளோரின் அயோடின் புரோமின் இவங்க வந்து ஆக்சிஜன் கூட சேர்றப்ப அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துருது இந்த மாதிரி நிலைமை எப்ப உருவாகுன்னு பாத்தீங்கன்னா இந்த குளோரின் அயோடின் புரோமின்லாம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சோ ஆசிட்ஸையோ ஆர் ஆக்சோ ஆனையான்ஸையோ ஃபார்ம் இந்த இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் வரும் இதுல எலிமெண்டல் ஆட்டம்ஸ் வர்றப்ப இந்த மாதிரி சிங்கிளா இருக்கிறப்ப அப்ப அவங்களுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோன்னு சொன்ன இல்லையா சோ எலிமெண்டல் ஆட்டம்ஸ் இதுல மட்டும் கிடையாது இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஈவன் ஓ த்ரீ சிஎல் டூ இந்த மாதிரி மாலிக்யூல்ஸா இருக்கிறப்ப இந்த மாதிரி எலிமெண்ட்ஸா இருக்கிறப்ப கூட இங்க இருக்கிற ஆட்டம்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோவா தான் இருக்கும் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்ல மைனஸ் டூவா தான் இருக்கு தெர் ஆர் ஒன்லி டூ எக்ஸப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் அதை பார்க்கலாம் இந்த டூ எக்ஸப்ஷன்ஸ் எப்ப வருதுன்னா இந்த ஆக்ஸிஜன் வென் இட் ஃபார்ம்ஸ் பெராக்சைட்ஸ் அண்ட் சூப்பர் ஆக்சைட்ஸ் அப்படின்னா என்னன்னு இப்ப சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இது ஒரு கேஸ் இது ஒரு எக்ஸப்ஷன் இன்னொரு எக்ஸப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் டைரக்டா ஃப்ளூரின் கூட எப்ப பாண்ட் ஆகுதோ அப்போயும் இந்த மைனஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ட அது ஃபாலோ பண்றது கிடையாது முதல் எக்ஸப்ஷன் சூப்பர் ஆக்சைட்ஸ் அண்ட் பெராக்சைட்ஸ் பத்தி பார்க்கலாம் பெராக்சைட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட லிங்க் ஆயிருக்கும் பெராக்சைட்ஸ் சொல்றப்பையும் சரி சூப்பர் ஆக்சைட்ஸ் சொல்றப்பையும் சரி அங்க பெராக்சைட்ஸ்ல ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் நீங்க மறக்கவே மறக்கக்கூடாது அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு சோடியம் பெராக்சைடு சூப்பர் ஆக்சைட் அப்படின்னு சொல்றப்ப பாருங்க ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வில் பி மைனஸ் ஹாஃப் அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேஓ டூ ருபீடியம் ஆக்சைட் சோ இதுக்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த ஆக்சிஜனுக்குள்ள நம்ம கேல்குலேட் பண்ணலாம் சோ ரூல்ஸ் மட்டும்தான் இப்ப பார்க்கறோம் இத பேஸ் பண்ணி இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேட் பண்றப்ப இதையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே செகண்ட் எக்ஸப்ஷன் சொன்ன இல்லையா ஆக்சிஜன் பாண்டட் டு ஃபுளூரின் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் தான் பாருங்க ஓ எஃப் டூ ஆக்சிஜன் டை புளூரைட் அதே மாதிரி டை ஆக்சிஜன் ஆக்சிஜனும் டூருக்கு இருக்கு டூருக்கு டூ ஸோ டை ஆக்சிஜன் டை புளூரைடு இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓ எஃப் டூல பிளஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பர் ஓ டூ எஃப் டூல ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் இது எப்படி வந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு குரூப்ல ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் எது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் முக்கியமா ஃபார் ரெப்ரஸன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் என்னது எஸ் ப்ளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் பி ப்ளாக் எலிமெண்ட்ஸ் சோ ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் இல்லையா அந்த குரூப்புக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் குரூப் நம்பரே தான் ஓகே அப்ப பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் செகண்ட் குரூப்புக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் டூ அதுக்கப்புறம் பி ப்ளாக் போனோம்னா குரூப் தேர்டீன்ல இருந்து குரூப் செவன்டீன் வரைக்கும் அப்ப வந்து என்ன பண்ணணும்னா அந்த குரூப் நம்பர்ல இருந்து எயிட்டீன் விட்டுருங்க அதுக்கு அந்த அது வந்து இனாட் கேசஸ் இல்லையா இப்ப இந்த இருந்து செவன்டீன் வரைக்கும் இருக்கிற குரூப்ஸ்க்கான ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் மைனஸ் டென் இப்போ தேர்ட்டீன்த் குரூப் பாத்தீங்கன்னா தேர்ட்டீன்ல டென் போச்சுன்னா மிச்சம் த்ரீ சோ தட் வில் பி த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபோர்டீன்த் குரூப் ஃபோர் பிப்டீன்த் குரூப்க்கு ஃபைவ் சிக்ஸ்டீன்த் குரூப் சிக்ஸ் செவன்டீன்த் குரூப் செவன் வில் பி த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பாக்கலாம் ஒரு ஒரு குரூப்ல இருந்தும் ஒரு எலிமென்ட் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து சோடியம் சோடியம் குளோரைட் காம்பவுண்ட்ல பாருங்க சோடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் ஒன் அதே மாதிரி செகண்ட் குரூப்ல மெக்னீஷியம் மெக்னீஷியம் சல்பேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம் அதோட ஆகிடேஷன் ஸ்டேட் வந்து பிளஸ் டூவா இருக்கு அதுக்கப்புறம் தேர்டீன்த் குரூப்ல வந்து அலுமினியம் அதுக்கு பிளஸ் த்ரீ ஃபோர்டீன்த் குரூப்ல சிலிகான் சிலிகான் டெட்ராக்ளோரைட்ல எடுத்திருக்கோம் பிளஸ் ஃபோர் அதே மாதிரி பாஸ்பரஸ் இன் பிப்டீன்த் குரூப் அதுக்கு பிளஸ் ஃபைவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சிக்ஸ்டீன்த் குரூப்ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பிளஸ் சிக்ஸா இருக்கு செவன்டீன்த் குரூப்ல குளோரினுக்கு பிளஸ் செவனா இருக்கு அந்த காம்பவுண்ட் ஹெச் சி எல் ஓ ஃபோர் சோ இதெல்லாம் நான் டைரக்டா சொல்றேன் பட் இன்னும் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத ஒர்க் அவுட் பண்ணல சோ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாம் எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம் சோ இதெல்லாம் இப்ப நான் ஒர்க் அவுட் பண்ற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை தான் பண்ண போறோம் அதை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கே வந்து எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் அதுல இருக்கிற எந்த ஆட்டம்கும் அந்த ஆக்சிடேஷன் நம்பரை உங்களால் ஈஸியா கேல்குலேட் பண்ண முடியும் பட் அதை பண்றதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன ரூல்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க சோ தட் கேல்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எனி ஆட்டம் இன் எனி காம்பவுண்ட் வில் பி வெரி வெரி சிம்பிள் ஓகே